ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மிக பழமையான ஹிந்து கோவிலான சிந்தி குருதர்பார் கோவில் துபாயில் 1950களில் அமைக்கப்பட்டது. அடுத்து துபாயின் ஜபேல் அலி பகுதியில் சுமார் 25,000 சதுரடி பரப்பளவில் 148 கோடி ரூபாய் செலவில் புதிய ஹிந்து கோவில் கட்ட திட்டமிடப்பட்டது. இதற்கு துபாய் அரசு அனுமதி வழங்கியது. தொடர்ந்து சென்ற 2020 பிப்ரவரி மாதம் கோவில் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த கோவில் பணிகள் முடிந்த நிலையில் சமீபத்தில் திறக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் துபாயின் சகிப்புத்தன்மை மற்றும் ஒத்து வாழ்தல் துறை அமைச்சர் ஷேக் நஹ்யான் பின் முபாரக் அல் நஹ்யான் கலந்து கொண்டார். அவருடன் ஐக்கிய அமீரகத்துக்கான இந்திய தூதர் சஞ்சய் சுதீர் கலந்து கொண்டார். கோவிலில் உள்ள 16 தெய்வங்களின் சிலைகள் மற்றும் கோவில் வேலைப்பாடுகளை பார்வையிட பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இவற்றில் பெரும்பாலான சிலைகள் கோவிலின் பிரதான கருவறையிலேயே வைக்கப்பட்டுள்ளன. கருவறையின் மேற்பகுதி மாடம் விரிந்த நிலையிலான இளஞ்சிவப்பு நிறத்தில் முப்பரிமாண வடிவிலான தாமரை பூ வரையப்பட்டுள்ளது. சிறப்பு பூஜைகள் மற்றும் நிர்வாக முன்னேற்பாட்டு பணிகளுக்காக சென்ற செப்டம்பர் 1 கோவில் திறக்கப்பட்டது. அப்போது பலர் கோவிலில் வழிபாடு நடத்தியதுடன் வெள்ளை செலவைக்கல் மூலம் கட்டமைக்கப்பட்ட வடிவமைப்பை பார்வையிட்டனர். அரபிக் மற்றும் ஹிந்து பாரம்பரிய முறைப்படி வெள்ளை செலவை கற்கள் மூலம் அனைத்து தூண்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் இனி பொதுமக்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படும் என்றும், இந்த கோவிலுக்குள் இந்துக்கள் மட்டுமல்ல அனைத்து மத மக்களும் வரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வார இறுதி நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகம் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் சமூக இடைவெளியை உறுதிப்படுத்தவும் QR கோட் முன்பதிவு அடிப்படையில் மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்க நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. கோவில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவல்படி, தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த கோவிலானது மாலை 6:30 முதல் இரவு 8 வரை திறந்திருக்கும் என்றும், தினமும் 1,000 முதல் 1,200 பேர் வரை சுவாமி தரிசனம் செய்யவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஜபல் அலி பகுதியில் பல தேவாலயங்கள் மற்றும் சீக்கிய குருத்வாரா உள்ள நிலையில் துபாயின் புதிய ஹிந்து கோவில் அமைக்கப்பட்டிருப்பதன் மூலம் துபாயில் வசிக்கும் இந்து மதத்தினரின் பல ஆண்டு கனவு நிறைவேறியுள்ளதாக பலர் தெரிவித்துள்ளனா்.